ஆரஞ்சு பிளட்ஸ் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நம்ம சமீப காலமா ஒரு சில குக் வித் கோமாளி உண்மைகள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில இந்த வாரமும் அதுதான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த வாரத்துல ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியாது, அண்ட் பொதுவா இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல ஒரு சில மேட்டர்கள், இந்த வாரம் எலிமினேஷன் அப்படியே நம்மளோட ப்ரமோஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் ப்ரமோட் எல்லாம் பண்ணிருப்போம், அண்ட் சமீப காலமா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ப்ரமோட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எதை நம்ம ப்ரமோட் பண்ணாலும் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிருப்போம், உங்களுக்கு இது தெரிஞ்சா பிடிச்சிருந்தா மட்டும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோ தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்க வேணாம், நான் உங்கள்கிட்ட ஓபனாவே சொல்லிடுறேன். என் மூஞ்ச காமிச்சோ என் வாய்ஸ் வச்சோ எந்த ப்ரமோஷன் வந்தாலும் உங்களுக்கு தயவு செஞ்சு தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா யோசிக்காம தள்ளி விட்டுருங்க. அப்ப நீ அதை ப்ரமோட் பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. என்ன பண்றது, யூடியூப் ரெவன்யூ நம்மனும்னா தலையில துண்ட போட்டு தான் போகணும். அதனால ஓரமா வயிற்று பொழப்புக்காக வச்சுங்க. சோ தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காம நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோலயும் சரி இனி வரவிருக்கும் வீடியோலயும் சரி நான் சொன்னதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. சொல்றது உண்மையா? சரி, அப்படி என்ன சொல்லப்படாத உண்மை இந்த வாரத்துல எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கே. ஒருவேளை இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் நீங்க பாத்துட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. அங்க இருந்து நான்வெஜ் ஸ்பெஷல்னு சொல்லி முடிக்கிறப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடாத ரெண்டு பேர், ஒன்னு சுருஷ்டி இன்னொன்னு சிவாங்கி, ரெண்டு பேர் முகத்திலையுமே ஆச்சரியமும் இருக்காது பயமும் இருக்காது. ஏன்னா இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் நான்வெஜ் பாக்குறப்போ லைட்டா மூஞ்ச மட்டும் சுளிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சரி, இதுல இருந்து நீ சொல்ல வரது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை இவங்களுக்கு ஒன் வீக் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த வாரம் நான்வெஜ் ஸ்பெஷல் அப்படின்னு. அதனால இவங்களுக்கு இது பெருசா ஆச்சரியம் கிடையாது. அதுல என்ன டிஷ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டன், மட்டன் லிவர், லாப்ஸ்டர், டைகர் பிரான், அந்த பறை இந்த பறன்னு சொல்லி ஒரு சில சீ ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. அதாவது இந்த எல்லா டிஷ்ஷையும் வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம விச்சு அம்மாக்கு லிவர் வந்தது, ஆகையால் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி லிவரை சுருஷ்டி கிட்ட தள்ளி விட்டாங்க. இந்த அம்மா மட்டன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே சுஸ்தி லிவர் எடுத்துக்கிட்டாங்க, நீங்க மண்டல எடுத்துக்கோங்க. ஓகே இந்த வாரம் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா, ஒரு பேடை கொடுத்து பலூனியும் கொடுத்து காலிக்கில பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒன்னு கொடுத்து மாயம் இல்லையே மந்திரம் இல்லையே அப்படின்னு. அந்த ஹிண்ட்ரன்ஸ்ல ஒருவேளை பலூன் கீழே விழுந்துருச்சுன்னா ரெண்டு நிமிஷம் போய் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இவங்க எப்படி கொடுக்கப்பட்ட டைம்ல செஞ்சு முடிக்க முடியும், பிகாஸ் லாஸ்ட் 10 minutes மட்டும் தான் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம சமைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அவங்க அவ்வளவு பெரிய டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றதே நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால ஜோக் பண்றதுக்குன்னு ஒரு பார்ட்டா பிரிச்சிருவாங்க, சமைக்கிறதுக்குன்னு ஒரு பார்ட்டா பிரிச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மணி நேரம்னு வச்சுப்போமே, அதுல ஒரு 30 நிமிஷத்துக்கு இந்த ஹிண்ட்ரன்ஸ் வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, பேலன்ஸ் இருக்கிற 30 நிமிஷத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி சமைப்பாங்க வித்தவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ். பட் நமக்கு காட்டுறப்போ அங்க ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு, அதையே தான் இவங்க ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் தான் இவங்க சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இந்த 2 minutes ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவும் பெருசாலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சம்டைம்ஸ் 5 நிமிஷம் கூட உள்ள இருப்பாங்களாம். எல்லாம் தெரியுது உனக்கு. That is rock bottom. Perfection, பாரு இப்படி இப்படி காப்பி இது மாதிரி கொடுங்க இன்செக்ஷன். காலிடி ட்ரை ஆயிச்சு துண்டு. அதெல்லாம் சரி, எப்ப பார்த்தாலும் குக்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கோமே, இந்த கோமாளிங்க எல்லாம் இருக்காங்களே அவங்கள பத்தி ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோமாளிஸ்க்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே 1 week முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதாவது இந்த வாரத்துல நம்ம குரேஷிக்கு பாஷா ரஜினி கேரக்டர், புகழுக்கு விஸ்வரூபம் கமல் கேரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா. சோ இதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க அந்த கேரக்டர் மாதிரியே பிராக்டிஸ் பண்ணிட்டு டைலாக்ஸ் போட்டுக்கும் மேக்கப்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டுக்குள்ள வந்து கோமாளிஸை செலக்ட் பண்ணி நம்ம ரக்ஷன் ரீடேக்ன்ற பேர்ல 10-15 தடவை போவாரு. அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சொல்றப்போ அதுக்கே ஒரு 1/2 hour போயிடும்னு வச்சுங்களேன். ஏஜி டைல்ஸ் கோ பிரசன்டட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் என்னவா
அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சு ரிசல்ட் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு நைட்டு 10-11 ஆயிரும். இதான் ரெண்டா பிரிச்சு சனி மற்றும் ஞாயிறு எபிசோட நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷா பார்க்க வர்றவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா. நெக்ஸ்ட் இந்த 12 மணி நேரம் எபிசோட ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி மீம் போட்டு பேக்ரவுண்ட்ல டோன் போட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு 2 hours கொண்டு வரணும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய குழுவே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஒரு 3-5 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இதை முடிக்கிறதுக்கு மினிமம் 3-5 டேஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் நம்ம குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் எல்லாருக்குமே சோறு விஜய் டிவியே போட்டுருவாங்க. வகை வகையா வெரைட்டி வெரைட்டியா மீன் மட்டன் சிக்கன் நண்டு எறா சொரா அப்படின்னு. ஆனா அதுல குறிப்பா ஒருத்தவங்க மட்டும் நான் வீட்டு சாப்பாடை மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்களாம். அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. கொஞ்சோண்டு யோசிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஓட்டேரி சிவா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு தெரியுமா, நான் குடிச்சிட்டுலாம் வரலண்ணா, குடிக்கிற பழக்கமே கிடையாதுண்ணா, எல்லாரும் என்ன போய் சொல்லி வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்கண்ணா அப்படின்னா. செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லுவாங்க. அங்க போய் குடிக்கலாமா? அங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேக்கணும்ல, நீ சொல்லிட்டல்ல. பட் அவர் அழுவுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை முன்னாடி நாள் அடிச்ச சரக்கோட போதை இன்னும் இறங்காம இருந்திருக்குமோ, இல்ல லோக்கல் சரக்கு ஏதாவது அடிச்சிருப்பாரோ அப்படின்ற கேள்விகளும் உள்ளுக்குள்ள வருது. சொல்லிடுறாங்கண்ணா ப்ராப்ளம். அதனாலதான் எபிசோட்ல ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க, டேய் புகுளு எப்படிடா மெயின்டெய்ன் பண்ற இந்த பொண்ணே அப்படின்னு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எலிமினேஷன், அதுல வெளியே போனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஓ மை காட் என்ன பேபி ஷெரின். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சிலருக்கு இந்த சீ ஃபுட் அப்படின்றது ஒத்துக்காது, அதை மீறியும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா உடம்புலாம் அரிக்க ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துடும். அந்த ப்ராப்ளம் நம்ம ஷெரினுக்கு இருக்கிறதுனால அவங்க ஒரு பாயிண்ட்க்கு மேல மாஸ்கை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பாயிண்ட்ல பலூன் வச்சு நிக்கிறப்போ அங்க அரிக்குது இங்க அரிக்குது அப்படின்னு லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. இதுதான் சமைக்க போறோம்னு தெரிஞ்சதுனால அலர்ஜி வரக்கூடாதுன்னு சொல்லி மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களால முடியல பாவம். எனக்கு இச்சாவது அதுக்கு என்னப்பா, கண்ணு மூக்கு கை கால் எல்லாமே. சோ டிஷ்யூ பெருசா கரெக்டா அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல, இல்ல அவங்களால செய்யவே முடியலையாம், ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாங்களாம் என்னால செய்ய முடியல அப்படின்னு. சோ ஃபைனலி அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் விட நம்ம ஷெரின் வெளியே போனதுக்கு நம்ம செஃப் பட்சார்ல இருந்து தாமோப்பால இருந்து குக்ஸ்ல இருந்து கோமாலிஸ்ல இருந்து எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவ்வளவு ஏன், உள்ள இருந்த டெக்னீஷியன்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம்ப்பா. நமக்கே கஷ்டமா தான் இருக்கு, சீக்கிரம் வைல்ட் கார்டுல வந்து நீங்க வின் ஆகி எப்படியாவது உள்ள வந்துருவீங்க ஷெரின், கவலைப்படாதீங்க. சரி இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு, அதெல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. அடுத்த பார்ட்ல இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்றேன், பட் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷின் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ CWC-ஓட சொல்லப்படாத உண்மைன்னு வச்சுக்கலாம், இல்ல ரிவ்யூ வீடியோன்னு வச்சுக்கலாம், என் காதுக்கு வந்ததை உங்கள்ட்ட ஷேர் பண்ண, அது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்.